ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜிப் டையை வச்சு தான் நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஜிப் டை எல்லாத்தையும் கவர்லேருந்து எடுத்த உடனே கவர் பறந்து போச்சு. உடனே இதை ஒரு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜிப் டையிலேருந்தே ஒரு ஜிப் டையை எடுத்து அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறமா இதை ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேர் கீ வந்து தனியாக இருந்தார், அதனால் இவரை எடுத்து ஒரு ஜிப் டை போட்டு அவருக்கு உரிய இடத்துல மாட்டி வச்சுட்டேன். இது மாதிரியே அந்த வீட்டு சாவியும் நானும் தனியாக தான் இருக்கேன், எனக்கும் ஒரு கீ செயினை போடு அப்படின்னுச்சு, ஆனால் கீ செயின் தான் இல்லை. அதனால் உடனே ஜிப் டையை போட்டு டைட் பண்ணி கீ ஹோல்டரில் மாட்டி வச்சுட்டேன். இந்த ஜிப் டை வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவே யூஸ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். டைட் பண்ண பிறகு மீதி இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னா இந்த ஜிப் டையும் ஒன்று. இந்த ஜிப் டையை போட்டு கீ ஹோல்டரில் மாட்டி வைங்க, அப்படி இல்லைனா அதுக்கும் தனியாக இருக்கிற இடத்துல மாட்டி வச்சுருங்க. இந்த ரெண்டு ஹேங்கரும் தனித்தனியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் டையை போட்டு டைட் பண்ணி வச்சுட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து டைட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு ஆதரவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி இழுத்து பாருங்கள். அது டைட் ஆகலைன்னா திரும்பவும் மாற்றி போட்டு நல்லா டைட் பண்ணி விடுங்க. இது பிளாஸ்டிக்ன்றதுனால நல்லாவே டைட் ஆகும். இந்த மீதி இருக்கிற ஜிப் டையை நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இவங்களை ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா இது எங்கே போய் மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் ஒரு டவலோ இல்லை இது மாதிரி ஒரு காட்டன் சாரியோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வச்சு அதை ஒரு ஹோல்டர் மாதிரி மாற்றிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல அழகாக மாட்டி வச்சிடலாம். இதை வந்து டவல் ஹோல்டர் மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடிய துணிகளை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கும் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ஜிப் டையை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மாதிரி சொர சொரன்னு ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்தை நீங்கள் உள்ளே விட்டு இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் சொரன்னு. அந்த சவுண்டு வர பக்கத்தை நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது டைட்டாக நிற்கும். வேறு வழுவழுன்னு இருக்கிற பக்கத்தை போட்டிங்கன்னா அது வெளியில் வந்துடும். அதையும் பார்த்து போடுங்க. இதை பார்க்காம போட்டுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி இந்த ஜிப் டையை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப் டை உள்ளே வந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சமாக இடம் இருக்கும், அந்த இடத்துல இந்த பின்னை வச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல இந்த பின்னை வச்சு உள்ளே விடுங்க. உள்ளே இன்செர்ட் பண்ண உடனே அந்த ஜிப் டையை பின்பக்கமாக பிடிச்சி இழுங்க. அது அழகாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. தேவையில்லாத இடத்துல போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை ஈஸியாக கட் பண்ணாமல் இந்த ஜிப் டையை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளவுதான். இப்போ இந்த டையை வந்து வேறு ஏதாவது ஒரு பொருளை போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஜிப் டையை வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு ஒரு மூணு வளையம் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாரி ஹோல்டர் மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு ஹேங்கரும் மாட்டும்போது மாற்றுற இடத்துல நம்மளுக்கு இடம் பத்தாது, அதனால் ஒரே ஹேங்கரில் இந்த மாதிரி சாரீஸை ஒரே இடத்துல நிறைய சாரீஸை நம்ம மாட்டி வைக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஹேங்கரில் இந்த எடுத்து வச்சுருந்த இந்த ஜிப் டையை கோத்து விட்டுடுங்க. கோத்து விட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு ஹேங்கர்லேயே நம்ம மூணு சாரீஸை மாட்டி வைக்க போகிறோம். இதனால் நம்மளுக்கு இடமும் அடைக்காது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுருங்க. இது போலவே நம்ம ஷர்ட் மாட்டி வைக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி மாட்டி வச்சுக்கலாம், இடமும் அடைக்காது. இது மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிற வீடு துடைக்கக்கூடிய அந்த மாப் ஸ்டிக்லேயும் இந்த ஜிப் டையை போட்டு மாட்டி வச்சிடலாம். கீழே எங்கேயாவது இருந்தால் கூட நம்மளுக்கு அது விழுந்து விழுந்து கட்டை தான் உடையும். அதை விட நம்ம இது மாதிரி மாட்டி வைக்கும்போது குச்சி கீழே எங்கேயும் விழாமல் சேஃப்டியாக மாட்டி வச்சு இருக்கும். அதே மாதிரி இந்த தவாவை நம்ம கீழே எங்கன்னா வச்சுட்டு தேடுவோம். சில சமயத்தில் ஆணியில் ஏதாவது நூல் போட்டு மாட்டி வச்சோம்னாலும் ஸ்ட்ராங்காக நிற்காது, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜிப் டை போட்டு மாட்டி வச்சோம்னா ஸ்ட்ராங்காக நிற்கும்.
நம்ம வீட்டில் இருக்கிற டெய்லி கேலண்டர்ஸ்க்கு நம்ம நூல் கட்டி மாட்டி வைப்போம் அந்த ஹோல்ஸில். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஜிப் டையை போட்டு நீங்கள் மாட்டி வச்சு பாருங்கள். இந்த ஜிப் டை வந்து நல்லா டைட்டாகவே பிடிச்சிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் அந்த கேலண்டரை பிடிச்சி இழுத்தாலும் அந்த ஜிப் டை வந்து அறுந்து விழாது. அந்த அளவுக்கு இது டைட்டாக இருக்கும். இதுக்காக நம்ம கனமான நூலோ கயிறோ தேட வேண்டியிருக்காது. இந்த ஜிப் டையை வச்சு ஒரு ஃபோன் ஹோல்டர் தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ரெண்டு ஜிப் டை எடுத்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு வளையம் மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஃபோனை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏதாவது படமோ இல்லை ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபோனை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேடுவோம். அந்த மாதிரி ஸ்டாண்டு இனிமேல் தேட வேணாம். இந்த ஜிப் டையே வச்சே நம்ம அதை ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்குது. இனிமேல் நம்ம இதுக்காக ஒரு ஹோல்டர் தேட வேண்டியதே கிடையாது. ஈஸியாக இந்த ஜிப் டையே போதும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃபோன் சார்ஜரு வேறு ஏதாவது ஒயர்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை சுருட்டி எடுத்துகிட்டு போனால் வீணாக போயிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் டையை போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஜிப் டையை நம்ம துணி காய வைக்கக்கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிளிப்புக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பிக்கு நடுவில் இந்த ஜிப் டையை விட்டு இந்த ஹேங்கரில் நான் எப்படி டைட் பண்ணுறனோ அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு நாலு கிளிப்பு தான் அந்த சமயத்துக்கு கிடச்சிது நான் பண்ணேன். பட் ஆனால் நீங்கள் எத்தனை வேணாலும் இந்த ஹேங்கரில் உங்களுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அதில் மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் துணி துவைக்கும் போது நம்ம குட்டி குட்டி கர்ச்சீஃபு, குழந்தைங்களோட சாக்ஸு, டை இதெல்லாம் வந்து இந்த கிளிப்பில் கிளிப் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கலாம். அதே மாதிரி காஞ்சி இருந்தாலும் நம்ம எடுத்து இதை மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க எடுத்துப்பாங்க. டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பத்துக்கும் இந்த மாதிரி இந்த ஜிப் டையை போட்டு ஏதாவது ஒரு ஆணியில் இந்த தொடப்பத்தை மாட்டி விட்டுடலாம். தொடப்பத்தை வந்து கீழே போட்டு மெரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் பிள்ளைங்க சில கொஸ்டின் பேப்பரு இல்லை வேறு எதனா நோட்டுங்க இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். அதை இந்த மாதிரி நம்ம பேப்பர் பஞ்சிங் மூலிமா ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த ஜிப் டையை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டோம்னா பேப்பர் வந்து பறக்காது. இப்போ பாருங்கள், இதுலேயும் நான் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு பேப்பர்லேயும் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்கும்போது வசதியாக திருப்புறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் பேப்பரை திருப்பி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு டைட் பண்ணி மட்டும் விடுங்க. நாம் வெளியில் எங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக செல்ஃபி ஸ்டிக்கு இந்த மாதிரி ட்ரைபாட் ஸ்டாண்ட்லாம் எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதை நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு திரும்ப வாங்குகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம இதை இந்த ஜிப் டாகை வச்சு நல்லா டைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அழகாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி வெளியில் போகும்போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு ஜிப் டை மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இதை நல்லா அழகாக நம்ம எப்படி வேணாலும் கையாண்டுக்கலாம். அதாவது டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்ற பயமே வேண்டாம். இது மாதிரியே நம்ம வீட்டில் இட்லி பாத்திரத்தில் இட்லி வச்சு எடுக்கும்போதோ இல்லை இட்லி பாத்திரத்தில் தண்ணி எதுக்காவது கொதிக்க வைக்கிறோம் போதோ அந்த மூடியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது நம்மளுக்கு கையை சுட்டுடும். அந்த மாதிரி எடுக்க போகிறதுக்கு பதிலாக இந்த ஜிப் டையை வச்சு நம்ம டைட் பண்ணிவிட்டு இந்த ஜிப் டையை வச்சு நம்ம அதை தூக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த பாத்திரத்தோட மூடியை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ஜிப் டையை பிடிச்சிக்கிட்டே மேலே அந்த மூடியை தூக்கணும்னா அழகாக ஈஸியாக வந்துடும். கையை சுட்டுக்காமல் அந்த பாத்திரத்தோட மூடியை ஈஸியாக இந்த ஜிப் டையை வச்சு எடுத்துடலாம். ஜிப் டையை வச்சு அழகாக நான் பாத்திரத்தோட மூடி எடுத்துகிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிப் டையை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இந்த ஜிப் டையும் ஒன்றுன்றதை நல்லாவே தெரிஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.